தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் அரசு பணியில் இருப்போர் பணியின் போது இறந்தால் அந்த பணி கருணை அடிப்படையில் அவர்களின் வாரிசுகளுக்கு அவர்களது கல்வி தகுதிக்கு ஏற்ப அந்த பணி வழங்கப்படுகிறது இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது இதற்கான விதிமுறைகள் அவ்வப்போது மாற்றப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதற்கான விதிமுறைகளையும் தற்போதுள்ள சூழ்நிலைகளையும் முழுமையாக ஆய்வு செய்து புதிய விதிமுறைகளை உருவாக்கும்படி தமிழக அரசின் தலைமை செயலருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது அதேபோல சென்னை உயர்நீதிமன்றமும் பொதுநல வழக்குகளில் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இவற்றின் அடிப்படையில் தமிழக அரசு புதிய விதிமுறைகளை தற்போது அறிவித்துள்ளது இதன்படி அரசு ஊழியர்கள் பணியின் போது இறந்தாலோ உடல் குறைவின் காரணமாக பணியாற்ற முடியாமல் பணியாற்ற முடியாமல் ஐம்பத்தி மூன்று வயதுக்குள் ஓய்வு பெற்றாலோ அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு அரசு பணி வழங்கலாம் ஒப்பந்த பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்களுக்கு இந்த விதிமுறைகள் பொருந்தாது குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழக அரசோட இந்த புதிய விதிமுறைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்க இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நம்ம தமிழ் டிக் டுடே சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்